அன்பின் பிதாவே, என் நன்றியோடு மைத்ததை உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. சொந்த குமார் என்றும் பாராமல் நீர் அவரை எங்களுக்கு தந்ததாலே அந்த அன்பு இன்னதென்று விளங்குகிறதே கர்த்தாவே. ஒருவேளை ஒருவன் நல்லவனுக்காக மறிக்க துணிவான், ஆனால் நாங்கள் அக்கிரமக்காரர்களாய் பாவிகளாயிருக்கும்போது நீர் எங்களுக்காக மறித்ததினாலே அந்த அன்பு இன்னதென்று விளங்குகிறதே கர்த்தாவே. அந்த நல்ல அருமையான காரியத்தை பாவிகளாயிருந்த எங்களை எப்படி நீர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சரி செய்தீர் என்பதை, ஒரு சரியில்லாத மனுகுலத்தை தேவன் எப்படி நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை சரி செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்தீரே, அது என்னதென்று அந்த நல்ல செய்தியை விளங்க இன்றைக்கு எங்களுக்கு நீர் போதியும், நீர் எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையராம என்று சொல்லு. ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே வாட் இஸ் காஸ்பல், சுவிசேஷம் என்றால் என்ன என்கிற அருமையான காரியத்தை நான் போதிச்சுட்டு வரேன். அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், எங்கே போயிட்டு வரீங்க? நான் சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன? பொதுவாக சொல்லுவாங்க அது ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி. சரி, அது என்ன நல்ல செய்தி அப்படின்னும் போது, இயேசுநாதரே என்னை மன்னித்தாரு, அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. சில பேர் பல விதமாக சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் வேதத்தில் அதை குறித்து சொல்லுகிற அது என்னதென்று நாம் விளங்கிக் கொண்டால், தீங்கு நாள் வரும்பொழுதும் நெருக்கங்கள் வரும்பொழுதும் தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தி தேவன் தமது பரிசுத்தாவியை கொண்டு நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறார், பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விளங்கும் பொழுது, நன்மை செய்தவருக்கு ஒரு மனுஷனும் அவருக்கு விரோதமாய் அவரை ஹர்ட் பண்ணும்படி, காயப்படுத்துவதற்கு, வேதனைப்படுத்த பழைய வாழ்க்கை போக உங்களுக்கு மனமில்லாமல் போய்விடும். வாழ்ந்தால் கர்த்தருக்கு வாழணும் என்ற எண்ணம் உண்டாகும். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். விசுவாசிகள் என்று சொன்னால் இது ஒரு அடிப்படை மூல உபதேசம், இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த சுவிசேஷம் என்று சொல்லும்பொழுது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு என்று சொல்லும்பொழுது விளங்குறதுக்கு நான் ரோமர் 4 இருந்து நிறைய காரியத்தை உங்களுக்கு சில மாதமாகவே நான் போதிச்சுட்டு வரேன். இந்த 4 நான் போன வாரம் முடிக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் காட்டினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பில் ஒரு மனுஷனுடைய முயற்சி கிடையாது. பொதுவாகவே ரட்சிக்கப்படணும், கடவுள்கிட்ட எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம், நம்மளே நாமே நிறைய காரியத்தை செய்கிறோம் இல்லையா. ஸோ ரட்சிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது, இட்ஸ் நாட் எ ஹியூமன் எஃபர்ட், டிவைன் எஃபர்ட். அதுதான் இப்போ நம்ம வந்திருக்கோம், அந்த பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மனுஷீக முயற்சினால் உண்டான ரட்சிப்பல்ல இது, தேவனுடைய காரியம், அவர் செய்தது. அதை வந்து விளங்குறதுக்கு தான் இந்த 4 ஆபிரகாமை வச்சு கர்த்தர் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்பொழுது, இட்ஸ் நாட் எ ஹியூமன் எஃபர்ட், டிவைன் எஃபர்ட் என்பதை நான் காட்டிட்டு வரேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா போன வாரம் இங்கே தான் எழுதியிருக்கேன். ரோமர் 4:18 திரும்பவும் அங்கேருந்து படிச்சுட்டு போகலாம். ரோமர் 4:18 நம்ம திருப்பிக்கலாம், அங்கே பார்க்கலாம். அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பெற்றெடுக்கும்படி ஒரு ஹியூமன் எஃபர்ட் இல்லை, அங்கே ஒரு தேவன் செய்த காரியத்தை நம்மளால் அங்கே பார்க்க முடியும். 4:18 ரோமர் 4:18 நம்ம திருப்பிக்கும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நல்லா கவனிக்கணுங்க. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பலான்னு பார்த்தா, நம்புகிறதுக்கான சாத்தியக்கூறோ சாதகமான சூழ்நிலையோ அங்கே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு ஏறக்குறைய 100 இருந்தது. சாரலுடைய கற்பமும் செத்து போன ஒரு நிலைமையில் இருந்தது. இப்போ அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு, உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி. அப்ப இந்த 24 அதே அதிகாரத்தில் 24 சொல்றாரு,
23 படிக்கிறேன். அது அவனுக்கு நீதியாக அது வந்து சொல்லும் போது ஆபிரகாம் அதை விசுவாசிச்சானான். 100 வயசுல அந்த 100 வயதுல அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தர் வந்து எனக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அப்படி விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை கொண்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணுறார். அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு, அப்போ நம்ம கவனிக்கணும் இல்லை. ஏதோ ஒரு மனுஷன் அந்த நாளில் இருந்தார், அவருக்கு ஏதோ 100 வயசாக அப்போ குழந்தை பிறந்துதான், சாரலுடைய கற்பம் செத்து போயிருந்தது குழந்தை கொடுத்ததுன்றாங்க அப்படின்னு நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு கீழே சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், அவனுடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டும் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ என்ன சொல்லுதுன்னா, பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு வேதம் சொல்வது ரொம்ப முக்கியமானது, நம்மையும் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக்கும்படி எழுப்பப்பட்டிருக்க. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டது ஏதோ பிலாத்து ஒப்பு கொடுத்தா நினச்சிக்க கூடாது, யூதாஸ் காட்டி கொடுத்தா அதனால இயேசுநாத போய் சிலுவையில் மரித்தார்ல. நல்லா கவனிக்கணும் பாருங்க, சுவிசேஷம் என்னன்னா, பாவத்தின் கீழ் நாம் இருந்தோம். இந்த பாவத்தில் இருந்த மனுகுலத்தை தேவன் மீட்டெடுப்பதற்கு, மீட்பை பெற தேவனுக்குன்பாய் போய் நிற்கும்படி அந்த தகுதி, அல்லது பரிசுத்தமான தேவனுக்குன்பாக ஒரு குறை இல்லாம பாவமான ஒரு மனுஷன் சரிப்படுத்தப்பட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி, ஒரு சரியான நிலையில் நிற்கிற ஒரு தகுதி. இப்போ பரிசுத்தமான தேவனிடத்தில் போய் ஒரு மனுஷன் தன்னை தானே சரிப்படுத்துகிறதுக்கு நிறைய காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அவங்க வந்து கால்நடையா நடக்கிறதும், உணவு வகைகளை மாத்துறதும், தான தர்மங்கள் பண்றதும், எதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சரிப்படுத்திக்கிறாங்க. தன்னை எங்கெல்லாம் சரிப்படுத்த முடியுமோ சரிப்படுத்தும்படி அவர்களாகவே எடுக்கிற எஃபர்ட், அவங்க எடுக்கிற முயற்சி. இப்போ இந்த ரட்சிப்பில் என்னன்னா, நீங்க எடுக்கிற முயற்சி ஒரு பக்கம் இருக்க, தேவன் செய்தது ஒன்று இருக்குது, அவர் முயற்சி எடுத்து ஒன்று செய்திருக்கிறார். நம்ம அதை தான் கவனிக்க தவறுறோம். நம்ம ரட்சிப்பை பெற்றாலும் கூட பாரம்பரியத்திலிருந்து நம்ம வந்தோம் இல்லையா, விட்டு வந்த பாரம்பரியத்தையே நம்ம மைண்டில் வச்சிருக்கோம். ஆனால் இந்த சுவிசேஷம் என்ன என்ன செய்ததுன்னா, நீங்க சரியில்லை, நீ பாவி, தேவனிடத்தில் நான் பெறறதுக்கு எந்த தகுதி இல்லைன்ற ஒரு நிலையை தான் நிறைய நேரம் சபையில் பிரசங்கத்தில் பிரசங்கியாரும் கூட பிரசங்கத்தில் சொல்கிறாங்க, நீ வந்து தகுதி கிடையாது, நீ சரிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லும்போது ஒவ்வொரு தடையும் நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வரும். ஐயோ நான் சரியில்லையே, எப்படி எனக்கு கர்த்தர் நன்மையை கொடுப்பான்னு நினைக்கிறோம். நல்ல கவனிங்க, நீ சரியில்லைன்னு சொல்றது நல்ல செய்தி இல்லையே, கேட்டால் நான் நல்ல செய்தியை கேட்டு வந்தேன்றோம். என்ன நல்ல செய்தி சொன்ன செய்தியெல்லாம் நீ பாவி, சொன்ன செய்தியெல்லாம் நீ சரியில்லை, அதனால தான் உங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, அல்லது ஏதோ உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, ஏதோ ஒரு ஆவி இருக்குது, என்னமோ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறதே, பிழை இருக்குது, அதனால தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்ல செய்தியா? சரி, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிறைய சொல்கிறாங்களே, அது நல்ல செய்தியா? நல்ல செய்தியை நம்ம தவற விடுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதையும் செய்யறதில்ல, அவர் செய்திருக்கிறார். இப்ப அது எப்படி வழங்கும், அதனாலதான் பாருங்க ஆபிரகாம குறித்து கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறது சில காரியத்தை சொல்றாரு. அப்போ 4:1 நான் போதிச்சுட்டு வந்தேன். அதுல பாத்தீங்கன்னா 1:8 வரைக்கும் ஒரு டைட்டில் கொடுத்தேன், சால்வேஷன் கம்ஸ் பை ஃபெய்த் நாட் பை வொர்க்ஸ். ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு உண்டாகிறது என்ற காரியத்தை 4:1-8 வரைக்கும் நம்ம விளக்கமா விளாவரியா நான் உங்களுக்கு போதிச்சேன். சில பாஸ்டர் நான் இது கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்லேயோ அல்லது நீங்கள் வேறு யாராவது எங்கேயாவது செய்தி கேட்டுட்டு இருந்தா, நான் எல்லாமே இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சிடி வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது வேற நீங்கள் பென் டிரைவ் கொடுத்து நீங்கள் போட்டு கொடுப்பாரு, அது நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ 1:8 வரைக்கும் ஒரு டைட்டில், அது என்ன சொல்லப்படுதுன்னா, ரட்சிப்பு என்பது நான் ஏதோ செய்து வரல, அவர் செய்து முடித்ததை விசுவாசித்ததனால் ரட்சிப்பு உண்டாகுது என்பதை தான் 1:8 வரைக்கும் வளர்க்கிறார் பவுல், ஆபிரகாம் வச்சு வளர்க்கிறார். சரி, 9:17 வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் கிரேஸ், கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகுதே ஒழிய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால் வருகிறதல் என்பதை பற்றி சொல்கிறார்.
அப்போ ரட்சிப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிருபையினால வருது. சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு நீ இதை செய்யாத செய் இல்லை இல்லை அப்படி இல்லை. தகுதி இல்லாத மனுஷனுக்கு இலவசமாக கொடுத்துட்டார். சரி, இப்போ 18-25 வரைக்கும் போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஹியூமன் எஃபர்ட், இது வந்து மனுஷனுடைய முயற்சி கிடையாது, தேவனுடைய செயல். எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய செயல். திரும்ப சொல்லுவோம், ஓகே. மனுஷன் மனுஷனாகவே முயற்சி எடுத்து ரட்சிப்பை பெற்றிருந்தா அதுக்கு பேர் தயவோ கிருபையோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் ஜெபம் பண்ணலாம், கிருபை 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 கிருபைன்னு சொல்லுவாங்க. அது ஏன் கிருபை கிருபைன்னு சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே கிருபப்பா கிருபப்பான்னு, இவங்களை கிருபப்பா கிருப என்ன கிருபைன்னா அவங்களுக்கு புரியாது. அது என்னன்னு வழங்கினா தானே, உங்களுக்கு தீங்கு நாள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் விசுவாச பரீட்சை வந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கும், நான் நல்லவனாக இருக்கும்போது ஒன்றும் என்னை கர்த்தர் ரட்சிக்கலையே. அப்போ இப்போ வந்து என்னை அவருக்கு முன்னாடி சரி செய்து என்னை கொண்டு வந்து நிறுத்திருந்த அவர் என்னை இப்போ கைவிட்டுருவாரா? இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னை வெட்கப்படுத்த விடுவாரா? தலைகுனிய விடுவாரா? நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை கஷ்டம் வரும்போதெல்லாம் பின்வாங்கி போயிடுறாங்க, வேதத்தை படிக்கிறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க நான் சரியில்லைனால தான் என் குடும்பத்தில் இப்படிலாம் இருக்குது, பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை, நிறைய துன்பம் வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் சரியில்லையா, என் பிள்ளைங்க சரியில்லையா என்ற மாதிரி அவங்களுக்குள்ள எண்ணம் வந்துடுது. இப்போ உங்கள் எஃபெக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஒருவேளை உங்களாலேயோ உங்கள் பிள்ளைகளாலேயோ உன் கணவனாலேயோ உங்கள் குடும்பம் தீங்கு நடந்ததுன்னா அப்போ நல்லது கூட உன் கணவனால் பிள்ளைகளால் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் புரியணும். எப்போ ஒரு தீமை உண்டாது நீங்கள் நம்புறீங்களோ ஏன் நல்லது நடக்காதா? அப்போ க்வெஸ்சன் மார்க் என்னன்னா நல்லது செய்தோம் சில குடும்பங்கள் அழிஞ்சு போதே. இப்போ அது பெரிய கேள்வி, நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இல்லாதவர்கள் கெட்டு போறாங்க. அப்ப எப்போ ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியும்னா ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது. பாருங்க, இந்த பூமியில நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா செத்த பரலவும் போயிடுவீங்க. ஆனா இந்த பூமியில வாழும் பொழுது கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு இல்லைன்னு வச்சீங்களேன், நம்ம வந்து நிர்மூலமாயிடுவோம், நிர்மூலமாயிடுவோம். நிர்மூலம்னு சொல்லும்போது ஒரு வயல்வெளியில அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி அப்படியே அறுவடைக்கு பக்குவமான நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்லேருந்து எதிரிகள் வந்து அந்த வயக்காட்டெல்லாம் அழித்து கொளுத்தி அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன சமுதாயம் சொசைட்டி பீப்புள் வாழ்வாங்க, சின்ன சின்ன குழுக்களாக அவங்கள அடித்து பிள்ளைகளை அடிமைப்படுத்தி. அப்போனா வந்து அந்த ஆண்கள்லாம் வெளியில் போயிருப்பாங்க வேலைக்கு, வந்து பார்த்தாங்கன்னா வயல்வெளியெல்லாம் அழிஞ்சு குடும்பம்லாம் அந்த வீடெல்லாம் பற்றிக்கிட்டு அப்படி நிற்கிற காட்சி தான் நிர்மூலன்ற பேர். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் நிர்மூலமாகி கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது இந்த எதிரி செய்யக்கூடிய இந்த சூழ்நிலைகள் சாத்தானுடைய தந்திரங்கள் அல்லது வியாதியின் வடிவத்தில் கடன் தொல்லை வடிவத்தில் சில பிரச்சனைகள் வந்தவொடனே நீங்களுக்கு ஞாபகம் வரணும், புரியணும், எனக்கு ரட்சிப்பு வந்திருக்குது, நான் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன், அவரை நான் விசுவாசிச்சிருக்கிறேன், எனக்கு இவர் வார்த்தை சொல்லியிருக்குது, என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, என்னை தொட முடியாது, என்னை பொறுத்தல்ல என்னுடைய நல்வாழ்வு, அவரை பொறுத்தது என் நல்வாழ்வு அப்படின்ற அறிவு வந்ததுன்னா நீங்க நிர்மூலமா மாட்டீங்க. அறிவு இல்லாம தான் நிர்மூலமாகிறோம். மந்திரத்தால நிர்மூலமாகல, வியாதினால நிர்மூலமாகல, கஷ்டத்தினால பிசாசு உங்களை நிர்மூலமாக்கல. வேதம் சொல்லுது என் ஜனங்களை பிசாசு தொட முடியாது. அப்ப எப்ப நிர்மூலமாகறீங்கன்னா அறிவு இல்லாத பட்சத்துல தான் நம்ம நிர்மூலமாயிரும். அப்போ சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் போட்டுக்கலையா, அந்த 18-ம் அதிகாரம் 18-ம் வசனம் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நம்ம பார்த்தோம் அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அவனை குறித்து என்ன சொல்லுதுன்னா நம்பிக்கையோடைய விசுவாசித்தான். அப்போ அது என்ன விசுவாசம், அதனுடைய வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவனுக்கு மட்டுமல்ல, எல்லாம் சொல்லுங்க நமக்கும் எழுதியிருக்குது. அப்போ அவன் எப்படி விசுவாசித்தான், எந்த வாட் கைண்ட் எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தெரியணுமே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில பேர் சில பொருள் வாங்கிட்டு வருவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், உடனே நம்ம கேட்குறோம் அது எப்படிப்பட்டது, அது எப்படி செய்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சின்ன சின்ன உதாரணம்லாம் நான் கொடுப்பேன். சில வீட்டில் போய் ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க, முறுக்கு சாப்பிடுவாங்க, நல்லா புற புறன்னு இருந்துன்னு வச்சுங்க, உடனே அவங்களை கேட்குறேன் இது எப்படி செய்தீங்க, நாங்களும் செய்கிறோம் முறுக்கு ஜவ் ஜவுன்னுக்குதே, அது எப்படி எந்த கைண்டு, அது என்ன போட்டீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சேலஞ்ச் வரும்பொழுது அவன் விசுவாசம், நம்மளும் விசுவாசிக்க நம்ம குழ குழன்னு ஆயிடுறோமே.
கிறிஸ்பியா இல்லையே. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா, நம்ம நல்லா கிறிஸ்பியா இருக்கணுமே. நான் எப்படி அவனம் அந்த மனுஷன் மாதிரி எனக்கும் விசுவாசம் வேணா, அது எப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம கத்துக்கணும். அதுக்கு தானே கத்த சபையை நியமித்து ஒரு போதகரை கொண்டு வந்து உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, எங்க கோயில கூட வசனம் சொல்றாங்க, போய் உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் போதிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. வசனம் தான் சொல்றாங்கன்னு, வசனம் சொல்றாங்கன்றது இல்லை, எப்படி சொல்றாங்கன்றது முக்கியம். நமக்கு எதாவது புரிஞ்சிருக்கா? முக்கியம். அந்த கோயிலில் போனால் வார்த்தையே சொல்லி கொடுப்பாங்கன்னு வாங்க சில பேர். நாங்கள் ஜெர்மனியே சரிப்படுத்திடுவோம் அப்படி. அவங்கெல்லாம் ஜெர்மனி சரிப்படுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவே உருப்பிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. வார்த்தையினுடைய அறிவு வந்தால் ஒழிய நம்ம விடுதலையாக வாழ முடியாது. இன்னொருத்தருடைய விசுவாசத்தில் நீங்கள் வாழ முடியாது. இன்னொருத்தருடைய வரத்தில் நீங்கள் நல்லா வாழ முடியாது. நான் வந்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் உண்மையை சொல்றேன், இன்னொரு மனுஷனுடைய ஜப வரமோ இன்னொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வரத்தினாலேயோ சபைகள் உருப்படுறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா நீங்க விசுவாசிச்சா தான் பெற முடியும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் பூமியில ஊழியம் செய்யும் பொழுது நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. நீங்க வேணா படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட என்னுடைய வல்லமை சரியாக்குச்சுன்னு அவர் சொல்லலை. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய விசுவாசம் ரட்சித்ததுன்னு தான் சொல்றாரு. அப்போ சொந்த ஊரில் கூட அவரால் நிறைய அதிசயங்கள் செய்ய முடியலையா? ஏன்னா அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்கலன்னு சொல்லுது. அப்போ எப்போ நான் வாழ முடியும்? வேதம் சொல்ல விசுவாசித்தால் வாழலாம். அப்போ எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தெரியணுமே. அவனுடைய சேலஞ்ச் என்ன? அவன் வாழ்க்கையுடைய அவன் எப்படி சந்தித்தான்? ஆனால் இப்படிப்பட்ட முடியாத சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவனை நம்பிக்கையோட விசுவாசான்னு போட்டிருக்கேன். அது வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், எந்த தன்மையான விசுவாசம் என்பதை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இன்னைக்கு நான் மூணு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ற மாதிரி நான் பண்றது இல்லை. நான் நிறுத்தி நிதானமா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னு நான் விரும்புறேன். உங்களுக்கும் எனக்கும் நடுவே பரிசுத்தாவியான நான் டிபெண்ட் பண்ணிக்கிறேன். அவரை நான் சார்ந்து கொள்றேன். அவர் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. ஆமென். சரி, கவனிப்போம் என்ன மாதிரி விசுவாசம் சொல்லும்போது. அப்போ அந்த விசுவாசம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். முதல்ல சொல்ல போகிறேன், அனலைசிஸ் ஆஃப் ஃபெய்த். இட் மீன்ஸ் கூர்ந்து ஆயக்கூடிய விசுவாசம் அல்லது உட்பொருள். அனலைஸ் என்றால் உட்பொருள், பகுத்தறிவது, ஆய்வு, கூர்ந்து ஆய்வு என்ற விதத்தில் அதன் மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஆன்சர் டு ஃபெய்த், அந்த விசுவாசத்துக்கு தீர்வு. எப்படி அவன் விசுவாசிச்சா அந்த பதிலை எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை நம்ம பார்க்க போறோம். மூணாவது, எப்படி அந்த விசுவாசத்தை அவன் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தான், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெய்த். இப்போ மூணு, அனலைசிஸ் ஆஃப் ஃபெய்த், ஆன்சர் டு ஃபெய்த், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெய்த். ஒன்று, விசுவாசத்தினுடைய உட்பொருள் அல்லது பகுத்து கூர்ந்து ஆய்வது, விசுவாசத்தை கொண்டு கூர்ந்து ஆயிருது. ரெண்டாவது, அந்த விசுவாசத்தை கொண்டு எப்படி பதில் அவனுக்கு வந்ததுன்னு பார்க்க போறோம். அதை எப்படி அவன் பயன்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மூணு தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அந்த மூணு தப்பாக டைம் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா கடகடன்னு போவேண்ணா. எனக்கு கொஞ்சம் நிதானமாக போனால் நல்லா புரிஞ்சிடும். ஏமேன். சொன்னவொடனே டைட்டில் சொன்னவொடனே என்ன பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துறாருன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இது பாடம் தான். ஐ எம் டீச்சிங் யூ, ஐ எம் நாட் ட்ரீச்சிங். நான் பிரசங்கம் பண்ணல, போதிக்கிறேன். கண்டிப்பாக சபைக்கு போதனைகள் அவசியம். அப்போ போதனை வழியாக தான் நம்ம கற்றுக்க முடியும். ராமன் சொல்லுவோமே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். முதல்ல கம்ப்யூட்டர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது இன்னமும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப 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 ஈஸி. அது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் வேலை செய்கிறத ஒரு ஆள் இருந்து எல்லாத்தையும் செய்திடலாம். அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடியது. முதல் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி முதல்ல நீங்கள் செல்ஃபோன் வாங்கும்போது அது உள்ள எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் அது உள்ள வாட்ஸ்அப் அது இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் முதல்ல எப்படி இருந்திருக்குன்னா வாங்கும்போது ஐயோ அது ஒன்றுமே புரியலேன்னு. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், ஒத்து பாருங்களேன், யாரெல்லாம் கையில் வச்சுட்டு என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். அதுக்குன்னு போய் இன்ஸ்டிடியூஷன் போனாங்களா படித்தாங்களா இல்லை, எல்லாமே ஒரு ஆசை தான், ஒரு ஆர்வம் தான். அந்த ஆர்வம் வந்துடுச்சுன்னா படிப்பே அறிவு இல்லாமதும் கூட இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போகிறாங்க, ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, யூடியூப்பில் போகிறாங்க, என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க.
அப்போ எனக்கு ஒன்று விளங்குது, இதுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நமக்கு விருப்பம் இருந்தால் கற்றுக்கலாம். நல்லதுக்கு விரும்பணும், வாழறதுக்கு விரும்பணும். இன்னைக்கு தேவையில்லாததெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆசையாக ஆர்வத்தை காட்டுறாங்க. சரி, அப்போ கற்றுக்கிறது ரொம்ப சுலபம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கலாம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரட்சிப்புக்கு, ரட்சிப்பை பற்றி பேசியிருக்கு. அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஹீ ஹோப் அகெயின்ஸ்ட் த ஹோப், ஹீ ஹோப் தட் வென் தெர் வாஸ் நோ ஹோப். நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை நம்புகிறதுக்கு எதிராக நம்பினான், நம்புகிறதுக்கு எதிராக நம்பினான். ஒன்று இப்படி சொல்லலாம், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதுன்னு நம்ம தமிழில் வருது. ஆனால் ஆக்சுவலாக அது எப்படின்னா, நம்பிக்கொண்டிருந்த காரியத்துக்கு எதிராக நம்பினான். இவ்வளோ நாளாக ஒரு காரியத்தை நம்பிட்டு இருந்தான், அந்த நம்புகிற அந்த காரியத்துக்கு எதிரடியாக வேற மாதிரி ஒரு நம்பினான். நம்புறது மட்டுமில்லை, நம்பிக்கையோட அதை விசுவாசித்தான். இப்போ நம்ம ரட்சிப்புன்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம நம்பிட்டு இருந்தோம், இப்போ அந்த நம்பிக்கைக்கு நேர் எதிராக மற்றொரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். சில விருப்பம், அது ஒரு நாள் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை. எது விரும்பி எது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களோ, அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு ஒரு உறுதியும் ஒரு நிச்சயத்தையும் கொடுக்கறது விசுவாசம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரு. நம்பிக்கைன்னா என்ன? சில ஏதோ விருப்பம் இருக்குது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசையை எதிர்பார்க்குறோம். ஆனால் அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியுமா, நிச்சயமாக நடக்குமான்னு கேட்டால் தடுமாறுறாங்க. அது தாங்க தெரியல, கடவுள் விட்ட வழிங்கன்றான். அதை தான் சொல்கிறேன், அதுக்கு தான் விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நீ விரும்புகிற, நம்பிக்கொண்டு, எதிர்பார்த்து, என்னைக்காவது ஒரு நாள் நடக்காதான் நினைக்கிறோமே, அது கண்ணில் பார்க்கல, கண்ணில் பார்க்கப்படாத காரியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ணுறது விசுவாசம். அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, கதை சொல்றாரு, உன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அநேக ஜாதிகள் சொல்லுவோம், பல தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக்குவேன்னு சொன்னார். இது சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கேட்டவன் அதை விசுவாசித்தானா, அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய கிரேட் பிளஸ் பாயிண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏன் இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொழுது அவனுடைய கண்டிஷன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனா சொல்றதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்படி எப்படி விசுவாசித்தான்னு சொல்லும் போது, கர்த்தர் சொல்ற, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். எப்போ? ஒரு 25 வயசுல, 30 வயசுல சொல்லியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் நம்பலாம். 99 வயசுல சொல்லியிருக்க, இந்த 99வது வயசுல வந்து பேசுற பேச்சா இது? எடுங்க ஆதியம் 15:5 பார்க்கலாம். ஆதியம் 15:5 நம்ம பார்க்கலாம். கர்த்தர் வந்து இவ்வளோ நாள் உள்ள உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை வெளியே அழைத்து எப்படி பேசுறான்னு கொஞ்சம் பாருங்க. என்ன கைண்ட் ஆஃப் ஃபைத், இது என்ன மாதிரி விசுவாசம்? இப்போ ரட்சிப்புக்கு இதை நான் தொடர்பு படுத்தி உங்களுக்கு பேச போறேன். அதுக்கு கர்த்தர் நமக்கு எப்படி விசுவாசம் கொடுக்குறாரு? ஏன்னா அது அவனுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் எழுதப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்படும் பொழுது அவனுடைய கண்டிஷன் வந்து 99 வயசுங்க. இது மாதிரி அந்த வயசில் கேட்குற செய்தியை அவனால் நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது. அப்போ கதை சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். அப்போ வேதம் இதை வந்து சொல்லும்போது சொல்றது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் சொல்லும்போது எப்படி விசுவாசனா, he hoped against the hope, he hoped that when there was no hope, நம்பிக்கைக்கு எதிராக அவன் நம்பினான் அப்படின்னு சொல்லுது. 25 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஆபிரகாமிட்ட சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன். இப்படி சொல்லும்பொழுது 19:20 நம்ம கொஞ்சம் படிக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. அது எப்படி சொல்லுன்னா, he was not weak in faith
விசுவாசத்திலே அதான் முக்கியமானது. இப்போ என்ன மாதிரி விசுவாசம் சொல்லும்போது, நம்புகிறதுக்கு எதிராக நம்பினான், ஏதோ ஒரு நம்பிட்டு இருந்தான், அந்த நம்பிக்கைக்கு எதிராக, அதை மைண்டில் வச்சுங்க, ஏதோ ஒரு காரியத்தை அவன் நம்பிட்டு இருந்தான், அந்த நம்பிக்கைக்கு நேர் எதிராக இன்னொரு காரியத்தை நம்பினான். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஈ வாஸ் நாட் வீக் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. என்ன சொல்லுது, ஈ வாஸ் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே பலன் உள்ளவனாக இருந்தான். குழந்தையே இல்லைங்க அவனுடைய கண்டிஷன். He was waiting almost 25 years. 25 வருஷம் காத்துட்டு இருந்தான். 25 வருஷம் கத்த சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறும்படி 25 வருஷம் காத்துட்டு இருக்கான். அந்த காலகட்டங்களில் என்ன வேதம் சொல்லுதுன்னா, விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம கோயிலில் வரக்கூடியவங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறவங்க, கர்த்தசில வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் டிலே ஆகட்டுமே, விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமாகிடுவாங்க. ஆனால் இங்கே 25 வருஷம், இந்த 25 வருஷம் ஆகும்பொழுது அவனை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்படுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. ஒரு ஒரு 25 நாள் ஆகட்டும், நம்ம ஆளுங்களை வேடிக்கை பாருங்கள், என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள். டேங்கப்பா, பாஸ்டரை திட்டுவாங்க, கோயில் இருக்கிறவனை திட்டுவாங்க, வரவனை திட்டுவாங்க, வீட்டில் ஏமாந்தா பிள்ளையை அடிப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு, நம்ப தயாராக இல்லைன்னு சொல்லுவாங்க. இனிமேல் யாரோ கூட்டு வந்து இவங்களை நம்ப சொன்ன மாதிரி, யாரும் உங்களை பிடிச்சிட்டு வரல, உங்களுக்கு இருந்தால் நம்பலாம் நம்பலாம் நம்ம கட்டி போகலாம். யாரு கிறிஸ்தவம் வந்து, கிறிஸ்தவம் வந்து யாரையும் பலவந்தப்படுத்துறது கிடையாது. நம்பலைன்னா பரவாயில்ல, போயிடலாம், நீ நம்பிதான் ஆகணுன்றது கிடையாது. எப்பவுமே உங்க கையில தான் கத்த கொடுத்துருக்காரு, நீ நல்லா வாழணுமா, உன்னை பொறுத்தது. என்னன்னு தெரியல, அரசாங்கம் தப்பா நினைச்சிட்டு இருக்குது, மதம் மாத்துறாங்க. எங்க மதம் மாத்தி இருக்கோம் நாங்க? நாங்க மதம் மாத்துறதே கிடையாது, கர்த்தர் மாத்துறாரு. இப்படி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு பேர் மாறுறாங்க, அவங்களே வராங்க, அவங்களே வந்து கேட்கறாங்க. நான் வீடு வீடு எனக்கே தெரியாது, எத்தனையோ பேர் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த இடமே நிரம்பிடுது, நிரம்பும் போது எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கள. நான் போய் அவங்களை போய் வீட்டுக்கு வாங்க, இங்க வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன், கிடையாது. கர்த்தர் அவங்களை கூட்டிட்டு வராரு. இப்ப நீங்க கவனிங்க, இப்படி வரும்பொழுது இந்த காலகட்டங்கள், விசுவாசத்துல பரீட்சைகள், அல்லது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்துக்கு கண்ணில் பார்க்கல, பெற முடியாதது போல பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் இவன் விசுவாசம் எவ்வளவு கிறிஸ்பியா இருந்தது பாருங்க, எவ்வளவு ஒரு அதை முறுக்கு சொல்ற பாருங்க, முறுமுறுக்குது பாருங்க, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சில பேர் விசுவாசம் அப்படியே ஓப்பனாக வச்ச முறுக்கு மாதிரி, வச்சா ஜவ்வு முட்டாய் மாதிரி இருக்கும், வாயில் ஒட்டிக்கும், முறுக்கு மாதிரி இருக்கும், வாயில் போட்டிங்கன்னா மேல் வாயும் கீழ் வாயும் ஒட்டிக்கும். தட்ஸ் நாட் கிறிஸ்பி. பொறி கூட இருக்குது, பொறி சாப்பிட்னா பொறப்பறன்னு இருக்கணும், கடிச்சு நம்த்து நம்த்துனா பொறி கிடையாது அது. அந்த மாதிரி சில பேருடைய விசுவாசிகள் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் கால தாமதம் ஆகும்பொழுது அவங்க அப்படியே நம் நம்னா ஆயிடுவாங்க, கிறிஸ்பியா இருக்கிறது இல்லை. இங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த விசுவாசம் நம்ம கத்துக்கணும் இல்லையா? காலம் தாமதமாகும் போது நம்முடைய நம்பிக்கை இழக்காம, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் அதுல இருந்து பின்வாங்கி போகாம, எப்படி அவனால இப்படிப்பட்ட காரியத்தை அவனால செய்ய முடிந்தது, கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கத்து கொடுத்தாரு நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க இங்க பார்க்கும் போது இங்க என்ன சொல்றது, எப்படி விசுவாசத்திலே வல்லவனானு பாத்தீங்கன்னா, முக்கியமா ரெண்டு காரியம் சொல்லுது பாருங்க, திரும்பவும் படிக்கலாம், 4:17 அங்க தாங்க கீ, அதான் கீ. அந்த விசுவாசம் ஏன் கிறிஸ்பியா இருந்தது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, இந்த 17 தாங்க இந்த இதை காரியத்தை திறந்து வைக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திறவுகோள் மாதிரிங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவராயிருக்க தேவனுக்கு முன்பாக விசுவாச கூட்டமே, உங்க அத்தனை பேருக்கும் அவர் தான் தகப்பன். இல்ல ரெண்டு காரியம் சொல்லுது, ஒன்று மரித்தொழுந்து எழுப்புறவர், இன்னொன்று இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அப்படின்னா என்னது, இல்லாததை கொண்டு எதை ஒண்ணு வச்சு, எதையோ ஒண்ணு வச்சு செய்யறது இல்ல, ஒரு காரியத்தை வெளிக்கொண்டு வர, முன் கொண்டு வர, கொணர, உனக்கு முன்பாக உன் கண்களிலே காணும்படி ஒன்றுமில்லாத இடத்துக்கு ஒன்றை கொண்டு வர்றவர்.
அப்படின்னா நீங்க முதல்ல உங்க விசுவாசம் எப்படி இருக்கா, எதுவுமே இல்லையே எங்க இருந்து வரும்னு கேட்க கூடாது. நீங்க தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கா, தேவனுடைய கேரக்டர் மேல பேஸ்ட் ஆன் ஹிஸ் கேரக்டர். விசுவாசம் எங்க இருக்குன்னா அவருடைய குணாதிசயத்தின் மேல எனக்கு விசுவாசம், எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர் யார், எனக்கு சொன்னவர் யார், எப்படிப்பட்டவர் பொழுது எனக்கு வந்து சொன்னவர் எங்க மாமா மாரியோ பெரியப்பா மாரியோ இல்ல எலியா மாரியோ எலிசா மாரி கிடையாது. இந்த உலகத்திற்கு வரம் பெற்ற தாசர்கள் போல அல்ல. இவர் யார், இந்த தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லும்போது சொல்லுது, அவர் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை கொண்டு வரார்னா செய்தது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, எதையோ வச்சு ஒன்று செய்யலை, ஒன்றுமே இல்லை, ஒன்றை சிருஷ்டித்த தேவன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவர்னா அங்கே இல்லை, வெளிச்சமே இல்லை. லெட் தேர் பி லைட் அப்படின்னாரு. என்ன மாதிரி பேசுறாரு, இருக்கிற மாதிரி பேசுறாரு. சொன்னார் வந்துருச்சு. அப்ப அவனுக்கு தெரியுது இந்த தேவன் யாருன்னா, அவனுக்கு விளங்குது பாருங்க, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா சிருஷ்டிகர், எது இருக்குதோ அதை வச்சு செய்யறவர் இல்லை. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, என் சரீரம் செத்து போச்சு, என் சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி கர்த்தன். அப்ப அவன் என்ன விசுவாசம், கற்பமே செத்து போனா கூட அதை சிருஷ்டிக்க முடியும். அப்ப வாழ்க்கையில நீங்க தேவனை விசுவாசிக்கும்போது எப்படி விசுவாசிக்கணும்னா, எல்லாம் சொல்லலாம், வராது, நடக்காது, முடியாது, டாக்டர் கூட சொல்லலாம், உங்க வியாதி இப்படி இருக்கு. நீங்க எப்படி விசுவாசிக்கணும்னா, இல்ல இல்ல என் தேவன் சிருஷ்டிகர், உன்னை சிருஷ்டித்து கொடுப்பாரு. கிட்னி பழுதாயிடுச்சா, டாக்டர் சொல்லிட்டாங்களா ரிமூவ் பண்ணினோடனே, உன் வயசு என்ன மகளே, மகனே உன் வயசு என்ன, ஒருவேளை உனக்கு சின்ன வயசா இருக்கலாம், உடனே நான் செத்துருவே நினைக்காதீங்க, கர்த்தருடைய சித்தம் இருக்குது. அவர் சொல்றார், நீடித்த நாளாய் உன்னை திருப்தி ஆக்குவேன். என்ன பண்ணுறதுங்க, வியாதி இருக்குது நான் செத்துருவேன்னு சொல்லிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். எதன் மேலே, எதன் அடிப்படையில் நான் நம்புறேன்னா, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், இந்த கிட்னியை சிருஷ்டித்தவர் அவர், இந்த ஹார்ட்டை சிருஷ்டித்தவர் அவர், என் நரம்பு மண்டலங்களை சிருஷ்டித்தவர் அவர், என் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் சிருஷ்டித்தவர் அவர், அவரே இந்த சிருஷ்டி கதை நான் வாழறதுக்கு ஆக்சிஜனை உருவாக்கினவர் அவர். அப்போ எனக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, இல்லாத நேரங்களிலே இல்லாத நேரங்களிலே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அமராம, இல்லாத இடத்திலே ஒன்றை சிருஷ்டிக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஆகவே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பின்வாங்கி போக மாட்டேன். அங்கே ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. அடுத்து சொல்றான், மரித்தொருந்து உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன். சோ அவனுக்கு தெரியுது, ஒன்னு சிருஷ்டிகர், சிருஷ்டித்த காரியம் ஒருவேளை செத்துட்டா கூட அதுக்கு திரும்ப உயிர் வரும். என்ன மாதிரி ஒரு அவன் விசுவாசம் பாருங்க எப்படி இருக்குது. இந்த ரெண்டு காரியத்தை தான் அவனுடைய கீவேர்ட் பாருங்க. ஆதியாகமம் 17:4 பாருங்க, கர்த்தர் இப்ப சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, 17:4 ஆதியாகமம் 17:4 சொல்ற, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், பா அக்ரிமெண்ட் போடுறேன், உனக்கு நான் உடன்படிக்கை பண்றேன். அதை ப்ராமிஸ் பண்றார். உடன்படிக்கைனாலுமே ப்ராமிஸ் ப்ராமிஸ்னு உடன்படிக்கைங்க, சில வாக்குறுதி இருக்கும். டக்குன்னு உடன்படிக்கைனா டக்குன்னு கீழே பாருங்க, ப்ராமிஸ் வந்துடும். அது என்னவென்றால் உடன்படிக்கை, எல்லாம் சொல்லுங்க, என்னவென்றால் உடன்படிக்கைனா என்னது, என்னவென்றால் என்னது அது, நீ திரளான தேசங்களுக்கு தகப்பனாவாய். அப்ப அவன் என்ன நினைச்சான், இப்ப இல்ல உனக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட சொல்லலாம், நோ தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், நான் என்னத்துக்கு மண்டையை போட்டு உடச்சிக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார், இல்லைன்னா அங்க சிருஷ்டிப்பான். எவனாவது ஒருத்தன் செத்து போச்சு உன் கற்பன்னு சொன்னா அந்த கற்பம் உயிர் பெறும். எவனாவது ஒருத்தன் உனக்கு குழந்தை பிறக்காது, உன் உடல் எல்லாம் உன் சரீரம்லாம் செத்து போச்சு, இப்போ இந்த சரீரத்தை வச்சு எப்படி உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னா அவன் சொன்னா, இல்லை 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 இல்லை, என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். அப்போ எபிரேயர் 11 சொல்றது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எதனால விசுவாசித்தான், ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லாதிருந்து ஒன்றை கொண்டு வருகிற தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். அப்ப எதன் அடிப்படையில் விசுவாசித்தனா, எழுதிக்கிங்க, based upon the character of God, தேவனுடைய சுபாவத்தின் மேல் அவன் விசுவாசம் வைத்தான். So he was not weak in faith. ஏன் அவன் விசுவாசம் பலவீனமா இருக்கலன்னா, இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபெய்த், ஹிஸ் ஃபெய்த் வாஸ் பேஸ்ட் ஆன் காட்ஸ் கேரக்டர்.
அவனுடைய விசுவாசம் இல்ல, அவன் தேவனுடைய கேரக்டர், அவர் யார், எத்தன்மை வாய்ந்தவர் என்பதன் மேல விசுவாசம் வச்சான். அதனால வேதம் சொல்லுது, he was not discouraged. நியாயமா அழுகணும், கலங்கணும். 4:19 சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. படிங்க பார்க்கலாம் பிரதர். ஏறக்குறைய 100 வயதுனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நவ் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் இன் திஸ் கனெக்ஷன். அவன் சொல்றான், என்கிட்ட இருந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. சரி, ரட்சிப்பில் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எனக்கு குழந்தை பிறக்கணும்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு நல்ல பலன் இருக்குது, என் மனைவிக்கு நல்ல கற்பம் இருக்குது, எனக்கு ஆண்மை இருக்குது என்று சொல்லி அவனுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ரட்சிப்பை பெறதுக்கு நான் உடைய மாத்திருக்கேன், சோறு போட்டிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், நல்ல கிரியை செய்திருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு தேவை கிடையாது. அதை எப்படி காட்டுறாருன்னா, அதை வந்து எங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடுவானு சொல்லி அவனை முதல்ல 25 வருஷம் அதாவது இவனால கான்ட்ரிபியூட் பண்ணாத நிலைக்கு கொண்டு போயிட்டார் அவனை. So that future generation can understand, I don't need any contribution from your side in order to receive my salvation. என் ரட்சிப்பை பெற உங்ககிட்ட இருந்து எனக்கு நீ கொடுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. நான் கொடுக்கறத பரிசை வாங்கிக்கோ, இது இலவசம். கையை தட்டணும். அதுக்குதான் இங்க அவனை படின்றாரு. இங்க படி, இங்க படிச்சாதான் உனக்கு விளங்க. ரட்சிப்பு என்னன்னா, அவனுடைய கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் அவன் டிஸ்கரேஜ் ஆகல. இப்படி இருந்தும் he was not discouraged. ஏன், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளை கற்பம் செத்து போனதையும் யோசிக்கல. He didn't fix his mind on it. இப்படி இருக்குதே அப்படின்ற மனதை அங்க கொண்டு போய் பிக்ஸ் பண்ணாத, மைண்ட கொண்டு போய் வேற இடத்துல பிக்ஸ் பண்ணா. இல்லாம இருந்தா என்ன, சிருஷ்டிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கற்ப செத்து போனா என்ன, அது உயிர் பெறுமேன்னு விசுவாசம். நோவா கூட அப்படிதான், நோவா கூட அந்த மாதிரிதான். கர்த்தர் வந்து ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய கப்பலை செய்ய சொல்றாரு. கப்பல் வந்து செய்யறதா, கடல் ஓரமாக பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. பாருங்க, அவன் செய்த இடம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் பண்ணிட்டு இருக்கான். பாலைவனத்தில் எங்கேயுமே உலகமே மழையை பார்த்தது இல்லை. ஒரு வேளை வேற எங்கேயாவது மழை பெஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, பாலைவனத்தில் மழையே பெய்யாது, அந்த இடத்துல இவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அது அவன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, எவ்வளோ வருஷமா பண்ணிட்டான், 120 வருஷம் பண்ணிட்டு இருக்கான் அந்த வேலையை. மழை வரும், இவ்வளோ பெரிய கப்பல் வந்து இது வந்து தண்ணி மேலே மிதக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு இருக்கான். பார்த்ததே கிடையாது, மழை பெஞ்சதும் கிடையாதான் அந்த நாளில். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் காணாதத தேவன் சொன்ன வார்த்தையை மேல அவர் மேல் நம்பிக்கை, அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கைக்கு உறுதியா கொஞ்சம் கூட அதுல எந்த விதமான தடுமாற்றம் இல்லாம நிச்சயமா நடக்கும் என்று அவன் தேவனை விசுவாசித்தான். அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்ணா, மலட்டு தன்மை இருக்குது சாராளுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, இவனுடைய சரீரம் இப்ப செத்து போச்சு. இப்படி இருக்கும்போது அவன் என்ன விசுவாசம்னா, இல்ல இல்ல என்கிட்ட இருந்து கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, ஆனா கர்த்தர் நிச்சயமா இதை செய்ய வல்லவர். ஆமென். சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்குது, ஆனா அவன் சொல்றான், இல்ல வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்ப அந்த வார்த்தையை குறித்து இடின் பிளிப் ஃப்ளாப் அப்படி வரும் போவோம், வருமா வந்தாலும் வரும் அப்படி இல்லை. சங்கீதம் 57:7 சொல்லுகிறது, மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம், படிங்க பார்ப்போம், அதாவது இதுல ஆயத்தம் போட்டிருக்கு, என் இருதயம் உங்ககிட்ட ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றான். இங்கிலீஷ் நல்லா வந்திருக்கு. நம்முடைய எண்ணங்கள் வந்து மற்றது மேல நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்பிக்கைக்கு ஒரு காதை நம்பிட்டு இருந்தான், ஆனா அந்த நம்பிக்கைக்கு எதிராக நம்பினான், என்ன நம்பினான், ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லாத பட்சத்தில் மனைவி வந்து ஒரு வேலைக்காரிய கொண்டு வந்து நமக்கு ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லி இஷ்மவேல் பிறந்துட்டான். நல்லா கவனிங்க, தட் இஸ் ஹியூமன் எஃபர்ட். ரட்சிப்பனா என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
அது ஆபிரகாமனுடைய எஃபர்ட்னால பிறந்த குழந்தை. அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு பிரச்சனை எங்க இருக்குது, சாரால் பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அது போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அப்ப யாருடைய எஃபர்ட் அது? ஆபிரகாமனுடைய எஃபர்ட். இப்ப இவன் என்ன நம்பினானா, வானத்து நட்சத்திரம் போல கத்த பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே இதுதான் அது அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். இப்ப அந்த நம்பிக்கைக்கு எதிராக இன்னொரு நம்பிக்கை. நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதுங்க. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையான்னு சொல்றாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையில ரொம்ப பெருசு. ஆனா எந்த நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை? உலக ரீதியிலே எந்த மனுஷனும் நம்ப முடியாத ஒரு பட்சத்தில், இது நடக்கவே நடக்கிறது வாய்ப்பே இல்லை என்ற பட்சத்திலே, இது இதற்கான சாத்தியம் அல்லது இதற்கான ஏதாவது ஒரு ஏதுவான ஒரு காரியம் என்பதா, அது ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல அவன் ரெண்டு காரியத்தை பண்ண, அவன் என்ன பண்ணனா, இப்ப நம்பிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு கண்ணை மாத்திட்டான். This son is not promised son. இந்த பிள்ளை வாக்கு தத்தத்தின் பிள்ளை அல்ல. எனக்கு வாக்கு தத்தத்தின்படி பிறக்கும். எப்ப பிறக்க போதுன்னா, என் பலனெல்லாம் செத்த பிறகு பிறக்கும். இப்ப நானே எங்களுடைய பெற்றோர்கள் முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த பாரம்பரியத்தினால ஏதோ அடைஞ்சது மாதிரி இருந்தது. எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன், நான் சாப்பிடாம இருந்த போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், என் சட்டையை மாற்றும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், இங்கிருந்து ஒரு 100 மைலோ 50 மைல் நடக்கும்போது எனக்குள்ள ஒரு திருப்தி, ஏதோ பெற்றது மாதிரி இருந்தது. கதை சொன்னார், இல்லை இல்லை இல்லை, இதல்ல ரட்சிப்பு, ரட்சிப்பு நான் கொடுப்பேன். உன்னுடைய எஃபர்ட்ல நீ செய்யறதுல உனக்கு ஒருவேளை உனக்கு திருப்தி இருக்கலாம். நீ உன்னை பார்த்து மற்றவங்க சொல்லலாம், ரொம்ப அருமையான மனுஷன், கடவுள் மனுஷன், உன்னுடைய உடலை பார்க்கும்போது, நீ போட்டிருக்கிற உடையை பார்க்கும்போது, உங்ககிட்ட முகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பக்திமான், ரொம்ப ஜனங்கள்லாம் உன்னை பார்த்துட்டு அடடா இது ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் மேன், என்ன ஒரு ஆள், அருமையான மனுஷன், தாழ்மையானவன், என்ன ஒரு அன்பானவர், எத்தனை பேருக்கு சோறு போட்டார், எல்லாம் பண்ணாருங்க, பார்த்தாலுமே தெய்வத்தை பார்த்தா மாதிரி இருந்துன்றா, உனக்கும் ஒரு திருப்தி இருக்கும். கத்த சொல்ற இது கிடையாதுன்ட்டார். ஆபிரகாமுக்கு நிறைய சொத்து பணம்லாம் இருந்தது. ஊர் ஜனலாம் வந்து சொல்லிட்டாங்க, பா பரவாயில்லப்பா உனக்கு குழந்தை பிறந்த, உள்ள ஒரே திருப்தி, பரவாயில்ல எல்லாம் புகழ்றானே, எனக்கு குழந்தை பிறந்துச்சு பிறந்துச்சு பிறந்து குதிச்சுட்டு இருக்கான். கதை சொன்னா, இது இல்லப்பா, இது இல்லப்பா. இன்னைக்கு நாம நிறைய நேரம் நினைக்கிறோம், கடவுளுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு திருப்தி. 10 பேர் வந்து சொல்றாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க இவரு, சின்ன வயசுல நல்லவருங்க, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார், அவர் நடந்தாருன்னா காலு கூட பூமிக்கு வலிக்காதுங்க, அப்படி நடப்பாருங்க. அந்த அம்மா போச்சுன்னா தலையை பார்த்து கட்டவரில் பார்த்துக்கிட்டே போய் கட்டவரில் பார்த்துட்டே வரணும். யாருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. நமக்கே உள்ள ஒரு திருப்தி, நம்மளை பத்தி ரொம்ப பெருமை. ஏன் நம்மளுக்கு ஒரு திருப்தி? பக்கத்தில் இருக்க ஒரு பொறுக்கியா இருக்கான், இந்த பக்கத்தில் இருக்கிற கேடு கட்டவனா இருக்கான், அந்த பக்கத்தில் இருக்கிற மோசக்காரனா. நீ ஒரு ஆள் மட்டும் நல்ல மனுஷனா, எப்போ கடவுளையே நினைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு தானம் பண்ணி தர்மம் பண்ணின்னு நிறைய பேருக்கு நல்லது செய்தவனே, நீ ஏதோ பித்தெடுத்த மாதிரி இருக்குது உன்னுடைய எஃபர்ட். கதை சொல்றாரு, இது இல்லப்பா, இது இல்லப்பா. அப்ப எதுப்பா? நான் செய்து கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் யுவர் எஃபர்ட். நீ சரி கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் இது சரியில்லை. எதை? வயசு வாய் போய் குழந்தையும் பெற்றுட்டான், அவனும் கொஞ்சம் வயசு பையன் ஆயிட்டான், ஒரு 14 15 வயசு பையன் ஆயிட்டான், சந்தோஷமா இருக்கும்போது சொல்றாரு இது இல்லைன்றார். அப்ப எது? நான் ஒண்ணு செய்ய, அப்ப நான் என்னால எப்ப பண்ண முடியும்? எனக்கு இந்த அம்மா பார்த்தா கற்பு செத்து போயிருக்குது, என் சரியான, அதுதான் சொல்ல, இதுதான் எனக்கு வேணும். உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. நீயாய் ரட்சிப்பை பெற முடியாது. உன்னை சரிப்படுத்துறதுக்கு தேவனே இறங்கி வந்தார். அதுதான் டாக்டரின் ஆஃப் ஜஸ்டிபிகேஷன். காட் மேட் Man made right with God. மனுஷனை தேவன் சரி செய்தது. சரியில்லாத மனுஷனை தேவன் சரி பண்ணார். எங்க சரி பண்ணாருங்க? அவர் பார்த்தா அப்படிதானே இருக்காரு. கர்த்தர் சொல்றாரு, அவன் கேரக்டர் பார்க்காத, நான் அவனை உள்ள சரி பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே வெளியில பார்க்கணும் அவனை. கர்த்தர் சொல்றாரு, நான் அவன் தான் பார்க்கல, உள்ள உள்ள. His heart is pure. I gave rebirth, மறுபிறப்பு கொடுத்தேன். இப்ப வெளியில நீங்க எப்படி வரணும்னா, உள்ள நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் உங்கள் மனதை புதிதாக்குறதுனாலே
மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாவீர்கள். சரீரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி சட்டையை மாற்றி அதை மாற்றி நீங்கள் மறுரூபமாவதில்லை. உள்ள ஒருத்தர் பண்ணுறாரு. வெளியில் நம்ம நல்லா வேஷம் போடுவோமே, நல்லா போடுவோமே, ஆனால் கத்துக்கு தெரியுமே. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வெளியில் பார்க்குறாங்க. The way you walk, the way you dress, how much you give, how, what all the contribution to the society, to the poor people. You may be doing a lot of charitable work. And everybody is admiring about it. Oh, what a man you are, godly man. அப்படின் சொல்லலாம். அது சரியில்லைப்பா. I don't accept this. நீ என்ன விசுவாசிக்கிறியா? உங்ககிட்ட எந்த கான்ட்ரிபியூஷனும் எனக்கு தேவையில்லை. நான் உங்ககிட்ட எதையும் கேட்கல. நான் கேட்கறது என்ன, நான் செய்யறத விசுவாசிக்கிறியா? நான் உன்னை செய்திருக்கேன். என்ன என்ன பண்ணாருங்க? அதுதான் 25வது வசனம். சார், 4 24 25 படிச்சு முடிப்போம். 24 25 இருங்க இருங்க, அது 23 படிக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னவன விசுவாசானா. விசுவாச உடனே வேதம் சொல்கிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய பார்வையில் அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்ததல்ல. கதை சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கணும்னா என் பார்வையில் உனக்கு என் நீதி வேணும். அப்போ எப்போ அவனுக்கு அந்த நீதி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவர் சொன்னதை அப்படியே நம்பினான். எப்போ? ரெண்டு காரியம் நம்பினான். அவருடைய கேரக்டர் நம்பினான். அது என்ன? ஒன்று, முதலாவது சிருஷ்டிகர், ரெண்டாவது உயிர்ப்பிக்கிறவன். இது ரெண்டையும் அவன் ஆணித்தரமாக விசுவாசம் பாருங்க. உடனே கதை சொல்றாரு, நீ இப்படி விசுவாச, என் கணக்கில் உன்னை நீதியாக நான் மாத்திட்டேன். அப்போ ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீ என்ன சரி அதை பொறுத்தல்ல. 23 அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்குது? நம்முடைய கர்த்தராக இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் சிலுவையில் மரித்தது யூதாசால் அல்ல, சிலுவையில் மரித்தது பிலாத்தினால் அல்ல, சிலுவையில் மரித்தது ரோமர்களால் அல்ல, என்னுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார். இப்போ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? சில பேர் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. கதை சார், பரவாயில்ல, விட்ரு, நீ என்ன வேணால் பண்ணு, உன்னுடைய எஃபர்ட்டில் எதை வேணால் பண்ணு, நான் கணக்கில் வச்சுக்கவே மாட்டேன்றார். நீ சட்டையை மாற்றிருக்கலாம், உணவு கொடுத்துருக்கலாம், தான தர்மம் பண்ணியிருக்கலாம், மனைவியை நல்லா நடத்திருக்கலாம். கதை சார், நான் அதை கணக்கில் வைக்க மாட்டேன். என்னுடைய பார்வையில் எப்ப கணக்கு வரும்னா, உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே, உன் பாவத்தை நான் மன்னித்தேனே, உனக்காக நான் உயிரோடு எழுப்பப்பட்டேனே, நீ அதை விசுவாசிக்கிறியா? நான் விசுவாசிக்க தயாரா இல்லைன்னு சொன்னா, உன் எஃபர்ட்டை சொல்றாரு, நீ செய்த எஃபர்ட்டை, நீ எடுத்த முயற்சி என் பார்வையில் வெறும் குப்பை. ஆனா நான் செய்ததை விசுவாசித்தால், அது என்னங்க பண்ணாரு? வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் மீறுதுனாலே பாவம் இந்த வந்தது, எல்லாருக்குள்ளும் பாவம் இருந்தது, பாவத்துக்கான தண்டனை மரணம். அந்த மரணம் அவர் மேல் விழுந்தது. அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் மேல் விழுந்தது. பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டார். அங்கே பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டு அவரை தண்டிக்கப்பட்ட பொழுது அந்த பாவம் அங்கே தண்டிக்கப்பட்டது. அந்த தண்டனையினாலே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் அவர் மரித்தார். அங்கே தேவனுடைய நீதி நிறைவேறியது. அதனாலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். வேதம் சொல்கிறது, எப்பொழுது அவர் உயிரோடு எழுப்பினாரோ அப்பொழுதே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. காரணம் என்னவென்றால், பாவத்துக்கான கடன் அடைக்கப்பட்டபடியினால் தான் இயேசுவை தேவன் மரித்து வந்து உயிரோடு எழுப்பினார். இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை நீ விசுவாசிக்கிறியா? போன்ற சரி விட்டு. ஹலோ, சின்ன சின்ன கடைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வா வா கூப்பிட்டுட்டே இருப்பான். பெரிய கடையிலாம் எவனும் கூட மாட்டான். நீ ஏன் தான் முண்டி அடிச்சுன்னு உள்ளே போகணும்? நான் வாங்க மாட்டேன்னு போடுவான். ஏன் அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா? எங்கள்கிட்ட இருக்கிற சரக்கு அப்படிப்பட்டது. அதே மாதிரி தான் கதை சொல்கிறேன், நீ வரலன்னா நான், நீ வரலன்னா என்ன பரலூர் அணி கெட்டா போயிடுவது? இல்லை, நீ இயேசுநாதரை திட்டுறதுனால நீ என்ன தான் பண்ணாலும் அவர் ராஜ்யத்தை நீ அழிக்க முடியுமா? முடியாது. கதை சொல்கிறார், நான் உனக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். நல்லது வச்சுருக்கேன், தீமையும் வச்சிருக்கேன். நன்மையும் வச்சிருக்கேன், தீமையும் வச்சிருக்கேன். மரணத்தையும் இருக்குது, ஜீவன் இருக்குது, சாபம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. நீ தேர்ந்தெடு, உனக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணுமா,
அது என்கிட்ட இருந்தா வருது, நன்மை வேணுமா அது என்கிட்ட இருந்தா வருது, ஆசீர்வாதம் வேணுமா அது என்கிட்ட இருந்தா வருது. என்னை நீ ஏற்றுக்கொள்ளாம என்னோட நீ தொடர்பு கொள்ள முடியாது. காணப்படாத அதர்சனமான பரிசுத்தமான தெய்வத்தை ஒரு மனுஷன் நேரா போய் பார்க்க முடியாது, அவன் தரிசிக்க முடியாது. ஆகவே ஆவியாயிருக்கிற மனுஷன், ஆவியாயிருக்கிற தேவன், மனுஷ மாம்சத்தில் இருக்கக்கூடிய மனுஷ தேவன்கிட்ட போய் நிற்கும் போது தகுதி இல்லாத நிலை, பாவி என்ற நிலை இருக்குது. அதை சரிப்படுத்தும்படி ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் வந்து அவர் சரீரத்தினாலே அந்த பாவத்துக்கான ஆக்கியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்தபடினால வேதம் சொல்கிறது, நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட உடனே இனிமேல் உங்களுக்கு தேவனோட கூட நீங்க பேச முடியும். அதை தான் வேதம் லைஃப் அல்லது ஜீவன் சொல்லுது. அதாவது நீங்க கர்த்தர்கிட்ட பேச முடியும். போன் வச்சிருக்கோம் இல்லையா, போன் வைக்கும்போது பேசும்போது ஒண்ணுமே அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்றோம், லைன் டெட்டு தான். அதுதான் பேச்சு இல்லாத போது டெட்டு. இப்ப இவ்வளவு நாள் எதையோ பார்த்து பேசிட்டு இருந்தீங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, கண்ணில் பார்க்க மாட்டீங்க, காணப்படாத தெய்வத்துக்கிட்ட நீங்க பேசுவீங்க, அவர் சத்தம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, என் ஆடுகளுக்கு மட்டும் இந்த மேய்ப்பினுடைய சத்தம் கேட்கும். சொல்றாரு, இந்த உலகத்தில் என்னைக்கு சத்தம் இருக்குது அது உனக்கு ஜீவனை கொடுக்காது, ஏன்னா நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவன் எப்படி தேவனை விசுவாசித்தான், அது எந்த மாதிரி விசுவாசம், சிருஷ்டிகர் உயிர்ப்பிக்கிறவன். அதனால் அவன் விசுவாசிக்கும் போது ஏற்கனவே நம்பிக்கொண்டிருந்தான், இதுதான் சந்ததி, இது வழியாக தான் ஆசீர்வாதம் வரப்போகுது. கதை சொல்ல இதல்ல, உன் கற்ப பிறப்பே பிறப்பு, வாக்கு தத்துவத்தின் பிள்ளையை நான் கொடுப்பேன், அது உன்னுடைய எஃபர்ட்ல வர்றதில்லை, என்னால் அது கிடைக்கும். உன் வயசில், இந்த வயசில் செத்து போன உன் கற்பத்தில் உனக்கு குழந்தை பிறக்காது, என்னுடைய எஃபர்ட், நான் செய்வேன், நான் செய்து உனக்கு கொடுப்பேன். அந்த பிள்ளை தான் இந்த உலகத்தை சுதந்திரிக்கும், அது வழியாக ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி தான் உலகத்தை சுதந்திரிக்கும். அப்போது ரட்சிப்பு எப்படி உண்டாதுன்னா, நம்மளால் அல்ல அவராலே உண்டாகிறது. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். உண்மையாகவே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதில் நாங்கள் எங்களுடைய பங்கு ஒன்றுமே கிடையாதுன்னு பார்த்தோம், அப்புறம் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாது. நீர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் நினைக்கும் பொழுது அதில் எங்களுக்கு எந்த பங்குமே இல்லை, நீர் முடித்தீர். நாங்கள் இன்றைக்கி அதை அப்படியே விசுவாசித்து எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம், அவர் சிருஷ்டி கர்த்தர், உயிர்ப்பிக்கிற தேவன். ஆபிரகாம் அப்படி தான் விசுவாசித்தாங்க தாவே, அதே மாதிரி நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் தேவன் சிருஷ்டிகர், பாவத்தில் மக்கரத்தில் மரித்திருந்த எங்களை உயிரோடு எழுப்பி, ஓ காட், ஹல்லேலூயா, உயிர்ப்பிக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோங்க தாவே. மரித்தொருந்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறபடினாலே அந்த பாவ சரீரத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தீரே, எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீரே கர்த்தாவே. இனி நாங்கள் ஒவ்வொரு நேரமும் எண்ணுவோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்குள்ள ஆணித்தரமான ஒரு உறுதியான ஒரு நிச்சயம் இருக்குது, எங்கள் தேவன் ஒருவேளை எங்கள் கண்ணுமடி இல்லைன்ற காரியம் இருந்த உடனே நாங்கள் கலங்காம, இல்லை இல்லை இல்லைன்னா என்ன பரவாயில்ல, ஒன்றை சிருஷ்டிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட, செத்து போனாலும் அது நடக்காது, அந்த ஃபைல் மூடிட்டாங்க வராதுன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, விசுவாசத்தோடு அது கடந்து போகிறோம், பதிலை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல புகார்களையும் மறவானே. மே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்த வாழ்வுகளோடு மேலெண்டைக்கம் இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள் கத்துங்களோடு. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ